அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இது மார்கழி மாதம் பனி நாள் இந்த பனி நாளில் குழந்தைங்களுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு பனி காத்தினால குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் ஜுரம் மூக்கடப்பு தும்மல் காதுவலி இதெல்லாம் வந்து வரலாம் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டையில் சத வளர்ச்சியும் வரலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிகாலை பணியில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும் அதில் வந்து பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் வந்து கலந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த அதிகாலை பணியில் வந்து குழந்தைங்க போகிறாங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவே அதிகம் அதுவும் முக்கியமாக நோய் எதிர்ப்புத்தன்மை குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த அதிகாலை பணி வந்து கொஞ்சம் ஆபத்து தான் அதுவே நைட் நேரத்தில் பெய்யக்கூடிய பனினாலும் அந்தளவுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது ஓகே இப்போ அந்த அதிகாலை பணியில் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸை வந்து ஸ்கார்ஃப் மூலமாகவோ அல்லது மப்ளர் மூலமாகவோ அல்லது தேவையான கோட் போட்டோ கவர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கார்பு மப்ளரு கோட் வந்து காட்டன் கிளாத்தால் இருக்கிறது தான் பெஸ்ட்டு சிந்தட்டிக் கிளாஸ் வந்து கிளாத் வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் அதிகால பணியில் குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கலாம் முக்கியமாக நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக உள்ள குழந்தைங்களையும் அடிக்கடி சளி இருமல் ஜுரம் வர குழந்தைங்களையும் அந்த அதிகால பணியில் வந்து கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கலாம் இந்த பனி காசினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முக்கியமாக வந்து இயர் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய காதில் ஏற்படக்கூடிய தொற்று இந்த பனிக்காத்தனால காதுக்கு நடுவில் உள்ள திரவத்தில் திரவம் அதிகமாக சுரக்கிறதுனால அங்கே வந்து பாக்டீரியாஸ் வைரஸஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு காதுலேருந்து தண்ணி மாதிரியோ இல்லை சீழ் மாதிரியோ கசியலாம் அடுத்தது மூக்கடப்பு தும்மல் சளி மூக்கடப்பு தும்மல் சளி வந்து ஒவ்வாமை அலர்ஜினால் கூட வரலாம் அடுத்தது வந்து ட்ரான்சிலைட்டிஸ் தொண்டையில் வளர்ச்சி பிகாஸ் ஆஃப் பேக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் தொண்டையில் வந்து சதவளர்ச்சி ஏற்பட்டு அதனால் இருமல் கூட வரலாம் அண்டு நிமோனியல் காஃபும் வரலாம் குரூப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வறட்டு இருமல் கூட அந்த மாதிரி வரலாம் அண்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஜுரமும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பனிக்காத்தில் கூட்டிகிட்டு போகிறத மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் பனியில் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஃப்ளர் ஸ்கார்ப் அல்லது வந்து வின்டர் கோட் போட்டு போகிறது நல்லது மேக்ஸிமம் போகிறத தவிர்க்கிறது நல்லது ஓகே இப்போ எதிர்ப்பு தன்மை அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீர் கொடுங்க துளசி கஷாயம் கொடுக்கலாம் அண்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சளியோ இருமலோ ஜுரமோ இருக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்தக்கூடிய ஹோமியோபதிகள் ஹோமியோபதி மருந்துகள் அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ராப்பரான ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பணியினால் வரக்கூடிய சளி இருமல் ஜுரம் தொற்று நோய்கள் அண்ட் டான்சலைட்டிஸ் பிரச்சனை பிரச்சனை இதிலேருந்து நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பான நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் சரியான முறையில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய வியாதியிலிருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்